صل يا ربي على محمد. நாங்க 6 வயதாக இருக்கும் பொழுது எங்கட தகப்பனும் மௌத்தாகி தாயும் மௌத்தானா எங்களுக்கு இப்ப யார் உதவி? நாங்க சாப்பாட்டை யோசிப்போம், ஸ்கூலை யோசிப்போம், எங்களுக்கு சமைச்சு தாரது யாரு, டீ ஊத்தி தாரது யாரு, உடுப்பு களி தாரது யாரு, எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தாரத்துக்கே வாப்பா இருந்தே நாங்கள் திருப்தி அடைகிறோம் இல்லை, எங்களுக்கு இன்னும் உழைச்சி தாரத்துக்கு வாப்பா இருக்கிறாரும் அதே எங்களுக்கு திருப்தி இல்லை. 6 வயதிலே வாப்பாவையும் உம்மாவையும் இழந்தால் அந்த பிள்ளையுடைய உணர்வு எவ்வாறு இருக்கு? بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أنا النبي لا كذب. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بغلم الله كي ورتاه الحمد لله. الله سبحانه وتعالى إنيتنا يتربن يهن سروا كاريتي سيوم سكتي وديون الله تنيتون أون تيوي يتربن அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை நாம் நம்முடைய சிறு வயதிலிருந்தே சொல்லி வந்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய கருத்தையும் விளங்கி வைத்திருக்கின்றோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்விலே இரண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் எனக்கு கிடையாது. இரண்டாவது பகுதி, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹுவை பற்றி அறிபவன்தான் உண்மையான முஸ்லிம். அதே சமயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றியும் படித்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹுவை பற்றி சரியாக படிக்க வேண்டுமாக இருந்தால் குர்ஆனுடைய அல்லாஹுடைய முழு வசனங்களையும் படித்திருக்க வேண்டும். ஒரு மனிதனை பற்றி அறிவதாக இருந்தால் அவனுடைய பேச்சுகளை வைத்து அறியலாம். இதே போன்று அல்லாஹுவை சரியாக அறிவதற்கு அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள், அல்லாஹுடைய அழகிய பெயர்கள் இருக்கிறது, அல்லாஹுடைய படைப்புகள் இருக்கிறது, அல்லாஹுடைய கலாம் பேச்சு இருக்கின்றது. இவைகளை படிப்பதால் அல்லாஹு யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது பகுதி சகோதரர்களே, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொற்கள்,
محمد صلى الله عليه وسلم உடைய வாழ்க்கையை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார் محمد صلى الله عليه وسلم உடைய பிறப்பு முதல் வஃபாத் வரையுள்ள ஒவ்வொன்றையும் படிப்பதற்கு பெயர்தான் அரபியில் சீரா என்று சொல்லுவது அஸ்ஸீரத்து நபவியா محمد صلى الله عليه وسلم உடைய வாழ்க்கை வரலாறுகளை ஏன் படிக்க வேண்டும் சகோதரர்களே அது அன்பால் படிக்க வேண்டும் உள்ளத்தில் அன்பு இருந்தால் محمد صلى الله عليه وسلم உடைய இந்த வாழ்க்கை வரலாறை எவ்வாறு சஹாபாக்கள் பாதுகாத்தார்களோ இன்று அதை படித்தால் போதும் அல்லாஹ் பாதுகாப்பார் محمد صلى الله عليه وسلم உடைய பிறப்பு محمد صلى الله عليه وسلم உடைய சிறுபிராயம் محمد صلى الله عليه وسلم உடைய வாலிபம் محمد صلى الله عليه وسلم உடைய திருமணம் محمد صلى الله عليه وسلم உடைய ஆண் பிள்ளைகள் محمد صلى الله عليه وسلم உடைய பெண் பிள்ளைகள் محمد صلى الله عليه وسلم உடைய 40 வயதுக்கு முந்தி உள்ள காலம் محمد صلى الله عليه وسلم உடைய 40 வயதுக்கும் 53 வயதுக்கும் இடையில் உள்ள காலம் محمد صلى الله عليه وسلم உடைய 53 லிருந்து 63 வயதுடைய காலம் என்று இந்த வாழ்க்கையை பிரிக்கலாம் உங்களுக்கு நபியுடைய வாழ்க்கையில் எது தேவையோ உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அல்லாஹ் பாதுகாத்தான் என்றால் கதை சொல்லுவதற்கல்ல கதை சொல்லிவிட்டு செல்லுவதற்கோ ஒரு இன்ட்ரஸ்டிக்காக படிப்பதற்கோ வெறுமனே கொண்டாடுகள் கொண்டாடுவதற்கோ அல்ல சகோதரர்களே அல்லாஹ் ஒவ்வொன்றாக பாதுகாத்திருக்கின்றார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிஸ்வாக் இருக்கிறதே நபி அவர்கள் பல்லை மொரசை நாக்கை சுத்தம் செய்யக்கூடிய மிஸ்வாக் இதை கூட அல்லாஹ் பாதுகாத்து வைத்தானா இல்லையா இன்று வரைக்கும் நபி அவர்கள் 1400 ஆண்டுகள் கடந்து விட்டனர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க பிரஷ் பண்ணுவது போல பிரஷ் பண்ணினார்களா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இயற்கையான சாப்பாடுகள் இயற்கையான சாப்பாடுகள் எல்லா சாப்பாடுகளும் இயற்கையானது பழங்கள் பால் இறைச்சி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாக்கையும் மொரசையும் பற்களையும் சுத்தம் செய்தது அராக் என்ற குச்சால் இந்த அராக் என்ற குச்சி இன்னும் இருக்கிறது உலகத்தில் இன்னும் இருக்கிறது அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை சுத்தம் செய்வதற்கு பாவித்தது என்ன கண்ணை சுத்தம் செய்வதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்தது இஸ்மீத் என்பது அந்த இஸ்மீதை அல்லாஹ் இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கின்றார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை சுத்தம் செய்வதற்கு பாவித்தது என்ன ஜைதூன் இன்னும் ஜைதூன் இருக்கிறதா இல்லையா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹின்னா மருதவண்டி பாவித்தார்கள் இன்னும் மருதவண்டி இருக்கிறதா இல்லையா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாப்பாடுகள் தண்ணீர்கள் தோல் துருத்தியில் இருக்கும் இன்னும் தோல் துருத்தி இருக்குதா இல்லையா அல்லாஹ் முழுதையும் பாதுகாத்து வைத்திருக்கின்றார் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறுபிராயத்தை சூரத்து லுஹாவிலே வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல்ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى سربراية تبتي الله صلى الله عليه وسلم سربراية مكيم عند قالت له
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராம விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம், விரோதிகளுக்கு சந்தோஷம் வாரதுதான். ஓ இனி முடிஞ்சு வர்ற கதை. அல்லாஹ் அப்பதான் ஆயத்தை இறக்கினான், லுஹா முட்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, நபியே உங்களை ஒரு நாள் நாங்கள் கைவிட மாட்டோம், உங்களோட கோவிக்க மாட்டோம். உங்களுக்கு நாங்க தருவோம், நீங்க பொருந்தி கொள்ளுவீங்க, அப்படி தருவோம் உங்களுக்கு. எங்க? ஆகிரத்தில் என்று சொல்லிட்டு நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உலகத்தை விட ஆகிரம் தான் உங்களுக்கு சிறந்தது. உலகம் சிறந்ததல்ல, உங்களுக்கு சிறந்தது எப்ப? மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறுபிராயம் எப்படி இருந்தது? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நீங்க அனாதையாக இருந்தீங்க நபியே. யதீமண்டா என்ன? ஒரு அனாதையுடைய வாழ்க்கை இவ்வாறா? உலகத்தில் எவ்வளோ அனாதைகள் சந்தோஷப்படலாம் இதை வைத்து. அனாதைகள் சந்தோஷப்படும். அனாதண்டா யார்? வாப்பா இல்லாதவங்க. வாப்பா உள்ள நாங்களே சிறுபிராயத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறோம். வாப்பா இல்லாத பிள்ளைக்கிட்ட போய் கேளுங்க, சிறுபிராயம் எப்படி இருக்கும்? வழிகாட்ட யாரும் இல்லை, வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை அந்த பிள்ளைக்கு. அதனால தான் அனாதையுடைய தலையை தடாவணும், அனாதையை கண்டா தலையை தடாவணும், எவ்வளோ கல் நெஞ்சமும் மிருதுவாக மாறும். அனாதைகளுக்கு செலவழிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனாதை யதீம், அல்லாஹ் சொல்லி காட்டுறார், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. ஏன் சில அனாதைகள் இருக்கு சிறுபிராயத்தில் வாப்பா மௌத்தாகிற அனாதைகள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க முந்தி வஃத் ஆயிட்டார். இப்போ நாங்கள் இன்றைக்கு யோசிக்கிறோம் இல்லையா, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி வைக்கணும், என்ற பிள்ளையை உலகத்தில் உயர்ந்த ஒருவராக மாற்றணும், நல்ல சிந்தனைகள். ஆனால் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் இது. நான் என்னுடைய முயற்சி இருக்கலாம் ஒரு பக்கம், அல்லாஹுடைய உதவி இல்லாமல் என்ற பிள்ளைகளை என்னுடைய பரம்பரையை என்னால் முன்னேற்ற முடியாது. நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போகணும் பிள்ளைக்கு. உங்களோட வாப்பா மார் உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டா போனாங்க, அப்படி யோசிக்காதீ. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் படித்து தருகிறான், அலம் யஜிதுக யதீமன்ஃபஆவா. புள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மாவுடைய வயிற்றில் சிசுவாக இருக்குது. வாப்பா அப்துல்லா மதீனாவுக்கு போறார், தன்னுடைய அடிமை உம்மு ஐமனை அழைத்து கொண்டு போறார். மதீனாவிலே வைத்து வாப்பா நோயாளியாக மாறி அங்கே மௌத் ஆயிட்டார். போன உம்மு ஐமன் எடுத்துட்டு சென்ற ஆடுகள் வஸ்துக்களோட மக்கா திரும்புகிறார். எந்த போன் வசதியும் இல்லை, ஃபெக்ஸும் இல்லை அறிவிக்கிறதுக்கு. உம்மு ஐமன் வந்து வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் ஆமினாவுக்கு கணவர் மரணம். இந்த நிகழ்வுகளை சகோதரர்களே படிப்பதால் தான் உணரலாம், படிக்காமல் உணர முடியாது. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு துயரமாக இருக்கும். எங்களோட உம்மா, நாங்கள் இதை ஒரு மனிதனாக எடுத்து பார்க்க வேண்டும். எங்களோட உம்மா எங்களோட வாப்பாவுடைய மரண செய்தி கேள்விப்பட்டால் என்ன நிலைமை ஏற்படும் நம்மளோட உம்மாவுக்கு? நாங்கள் இன்னும் பிறக்க இல்லை உலகத்துக்கு, இன்னும் நாங்கள் தாயுடைய வயிற்றில். எப்படிப்பட்ட ஒரு கட்டம்! உம்மு ஐமன் தான் வந்து சொன்னார்கள், உங்களுடைய கணவர் மதீனாவிலே மௌத்தாகிவிட்டார், மதீனாவிலே அடக்கிவிட்டு வந்து விட்டார்கள். அந்த காலத்திலே மையத்துகளை கொண்டு வரக்கூடிய பழக்கம் இல்லை.
இந்த நாட்டில் இடத்தில் மௌத்தானால் அடக்குவதுதான். இப்பொழுது பிள்ளை பிறக்கிறது, எதீமாக பிறக்கிறது பிள்ளை. அந்த தாய் ஆமினாவுடைய உள்ளம் எவ்வாறு இருந்திருக்கும்? எனக்கு பிள்ளை கிடைக்க போகுது, ஆனால் அனாத பிள்ளை. எத்தனை தாய்மார்கள் என்று இதை உணர்கிறார்கள். சீரா என்பது இதுதான் சகோதரர்களே, மிக நுட்பமானது சீரா. பிள்ளைய பிறந்தா பிள்ளைய பார்க்கிறது யாரு? எவ்வளவு கற்பனைகள் இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எதிர்காலத்தின் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு அல்லாஹ் இந்த நிலைமைகளை உருவாக்கினார். பிள்ளை பிறந்ததோடு வாப்பாவுடைய வாப்பா இருந்தார் அப்துல் முத்தலிப். இவர் என்ன செய்தார்? பிள்ளையை பாரம் எடுப்பதற்கு முயற்சித்தார். பிள்ளை கிடைத்ததோடு பெரியப்பாமார்கள்லாம் பெரிய ஆவலோடு இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பா தான் அந்த பிள்ளைகளின் கடைசி பிள்ளை. பெரியப்பாமார்கள் தான் அபூ லஹப், அப்பாஸ், ஹம்சா, இவர்களெல்லாம் ரழியல்லாஹு அன்ஹுமா வாப்பாவுடைய நானாமார்கள். மதினிக்கு பிள்ளை கிடைக்க போகுது என்ற ஆர்வம், ஆவல் எல்லோருக்கும் இருந்தது. பிள்ளைய கிடைத்ததோடு தான் அப்துல் முத்தலி பிள்ளை எடுத்தார். அப்படியே காபத்துல்லாவுக்கு சென்று காபாவை தவாஃப் செய்கிறார். காபாவை தவாஃப் செய்துவிட்டு பிள்ளைக்கு முஹம்மது என்ற பெயரை வைத்தது அவர் தான். எல்லோரும் கேட்டாங்க, அப்துல் முத்தலிபிடத்தில் இந்த முஹம்மது என்ற பெயர் இல்லையே, யாருக்கும்? சொன்னார், என்னுடைய பிள்ளையை உலகமெல்லாம் புகழ வேண்டும், அதற்குத்தான் முஹம்மது. இந்த முஹம்மதிலே எத்தனை மீம்கள் இருக்கிறது, முஹம்மதிலே எத்தனை மீம்கள் இருக்கிறது? மூன்று மீம் இருக்கிறது. முஹம்மத் சத்து. சகோதரர்களே, சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், எந்த பெயர்களில் மீம்கள் கூடுமோ அந்த பெயர்கள் நல்ல பெயர்கள். முஹம்மத், மரியமில் எத்தனை மீம் இருக்கிறது? மரியமில் எத்தனை மீம்? ஆரம்பமும் மீம், கடைசி மீம் மரியம். மீம்கள் உள்ள பெயர்களை தொகுத்திருக்கிறார்கள். நபியுடைய பெயர்கள் முஸ்தபா மீம், முஜ்தபா மீம், அஹ்மத் மீம். சகோதரர்களே, அப்துல் முத்தலிப் இந்த பெயரை வைத்தார். அபூலகபுக்கு அபூலகபுடைய அடிமை சுவைபா வந்து சொன்னார்கள், உங்களோட மதினிக்கு பிள்ளை கிடைச்சிட்டு. அபூலகபுக்கு வந்த சந்தோஷத்தில் சுவைபாவை உடனே உரிமை விட்டார். நற்செய்தியை சொன்னாயே, மதினிக்கு பிள்ளை கிடைச்சிட்டு, நீ உரிமை. அப்படி சந்தோஷப்பட்ட அபூலகப் பிள்ளை கிடைச்சிட்டு. ஆனால் அனாதை பிள்ளை, யதீம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. எங்களோட பிள்ளைகளுக்கு இதை படித்து கொடுக்கும். ரபியுல் அவ்வல் வந்தால் அது மட்டுமாவது படித்து கொடுக்கும். இப்படி உங்களோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு தொடங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் கொடுத்த முதலாவது தாய் ஆமினா தான். அவங்க தான் முதல் பால் கொடுத்தாங்க. இதே நேரம் சுவைபா பால் கொடுத்தாங்க. இப்போ எங்கட காலத்தை போல இல்லை. அந்த காலத்தில் பிள்ளைய நல்ல சாதுரியமுள்ள நல்ல அறிவுள்ள பெண்களிடம் பிள்ளைய கொடுப்பாங்க பால் கொடுக்கறது. ஏன்னா அந்த பிள்ளை அப்படி மாறுறதுக்கு. எந்த தாயுடைய பாலை பிள்ளை குடிக்குமோ அது போன்று பிள்ளை வரும். அறிவுள்ள தாயின் பாலை பிள்ளை குடித்தாய் பிள்ளை அறிவாளியாக வரும். மடத்தனமான தாயின் பாலை பிள்ளை குடித்தால் சில நேரம் பிள்ளை மடத்தனமாக வரும். பிள்ளைக்கு அந்த காலத்திலே பால் கொடுக்கும் பழக்கம் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌன் மாளிகையில் வைத்து பால் கொடுக்க யாராவது வாருங்கள் என்று அழைத்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா தாயிடம் பால் குடித்தார்கள், சுவைபாவிடம் பால் குடித்தார்கள். அந்த காலத்திலே நல்ல சக்தி மிக்க நல்ல நாவன்மை மிக்க பெண்கள் இருந்தார்கள் கிராமங்களிலே.
அந்த காலத்துடைய கிராமம் தான் தாயிஃப். அந்த தாயிஃபிலே ஒரு கிராமம் தான் பனு சாத். அந்த பனு சாதிலிருந்து ஒரு பெண் வருகிறார்கள், அவர்களுடைய பேர் தான் ஹலீமா சாதியா. ஹலீமா சாதியா, இந்த ஹலீமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கேட்டெடுத்தார்கள், நான் பால் கொடுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிராயத்திலே மக்காவை விட்டு தாயிஃபுக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். நம்பிக்கை, நானே பிள்ளை கொடுக்கலுமா இந்த காலத்து பிள்ளையை நம்பி கொடுக்கலுமா ஒரு ஆளுக்கு, கேட்கலாம் நீங்கள் கேள்விகள். அந்த காலத்தில் துரோகிகள் இருக்கவில்லை, மோசடிக்காரர்கள் இருக்கவில்லை, பிள்ளையை நம்பி கொடுத்தார்கள். பிள்ளை வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கவில்லை, பிள்ளையை களவெடுக்கக்கூடியவர்கள் இருக்கவில்லை, நம்பி கொடுத்தார்கள் பிள்ளையை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஹலீமா தாயிஃபுக்கு எடுத்து சென்று பால் கொடுக்கிறார்கள். ஹலீமா சொல்கிறார்கள், எங்களோட வாழ்க்கை என்பதே பெரும் கஷ்டமாக இருந்தது. எப்போ இந்த பிள்ளையை கையில் தூக்கினேனோ என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத், என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில் பரக்கத், எங்களோட ஊரில் பரக்கத். உலமாக்கள் சொல்கிறாங்க, ஹலீமாவுக்கு மாத்திரமல்ல இது, எங்களுக்கு இந்த எப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை எடுப்போமோ அல்லாஹ் உடம்பில் பரக்க செய்வான், அல்லாஹ் செல்வத்தில் பரக்க செய்வான், அல்லாஹ் குடும்பத்தில் பரக்க செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலே பனு சாதிலே பால் குடிக்கிறார்கள், வளர்கிறார்கள். இடையில் ஒரு தடவை கொண்டு வந்து உம்மாவுக்கு காட்டினார்கள் பிள்ளையை, அவ்வளவுதான், திரும்ப எடுத்து சென்று விட்டார்கள். தாயிஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வயதாகிறது. தாயிஃபுடைய சூழல் உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் வளர்க்கப்படக்கூடிய சூழல் அது. 4 வயதாகும் பொழுது பால்குடி சகோதரர்கள் இருந்தார்கள், பால்குடி சகோதரி இருந்தார்கள் ஷைமா, ஹலீமாவுடைய பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் முதலாக வருகிறார்கள் தாயிஃபுக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்களை அப்படியே படுக்க வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்து இருதயத்தை வெளியெடுத்தார்கள் சுத்தம் செய்வதற்காக. முதல் முதலாக நெஞ்சு பிளக்கப்பட்ட இடம் தாயிஃப். 4-5 வயதில் நெஞ்சு பிளக்கப்படுகிறது. ஏன் ஒரு மனிதனுடைய முதல் முதலாக சுத்தமாக வேண்டிய இடம் ஒரு இருதயம், கண்ணோ உடம்போ அல்ல, இது சுத்தமடைய வேண்டும். இது சுத்தமடையாதவர்களோட வாழ்ந்தீங்கண்டா உங்களுக்கு கடைசியில் நஞ்சையும் தந்து உங்களை கொலை செஞ்சிருவாங்க. இது சுத்தமடையோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த நிகழ்வை என்ன செய்தண்டா பிள்ளைகள் பார்த்துட்டு, பிள்ளைகள் பார்த்துட்டு ஹலீமாவிடம் வந்து சொல்லுது, இப்படி நடந்தது முஹம்மதுக்கு. ஹலீமா பயந்துட்டாங்க, என்னையோ இந்த பிள்ளை மௌத்தா போயிருமோ. உடனே என்ன செஞ்சிட்டாங்க, பிள்ளைய ஹலீமா உம்மா ஆமினாவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. உம்மா ஆமினாவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 5-6 வயதாக மாறுது. இப்பொழுது தாய் முடிவெடுத்தாங்க, மகனையும் கூட்டி எடுத்துக்கொண்டு வாப்பாவுடைய கபர ஜியார செய்வோம். வாப்பாவுடைய கபரனு செய்வோம் ஜியார. வாப்பாவை தானே பார்க்க இல்லை அந்த நேரம். கபரை தெரிந்த ஒரு பெண் இருந்தா யாரு, உம்மு ஐமன். கபரை ஜியார செய்வதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆமினாவும் உம்மு ஐமனும் 3 பேரும் போறாங்க. சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் மக்காலிருந்து மதீனா கிட்டத்தட்ட 450-500 கிலோமீட்டர்கள். இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி அங்கு சென்று தாய் தந்தையுடைய கபரை தரிசித்து விட்டு மதீனாவிலே கொஞ்ச நாள் இருந்து விட்டு
இந்த மூன்று பேரும் திரும்புறாங்க, ஊருக்கு திரும்புறாங்க, மக்காவுக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 6 வயது. மக்காவை நெருங்கும் பொழுது வாதி ஃபாத்திமா என்ற இடம் வருகிறது, அல்லது அபுவா என்ற இடம். இந்த இடத்தை அடைந்த பொழுது முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் நோயாளியாக மாறுறார். சீராவில் உள்ள அடுத்த பாடம் சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பிரயாணம், 6 வயது, தாய் நோயாளியாக மாறி இந்த அபுவா வாதி ஃபாத்திமாவிலே ஆமினா நோயிற்று அதே இடத்தில் மௌத்தானார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த கவலை, சில நேரம் தந்தை இல்லாமல் வாழலாம் தாயுடைய அரவணைப்பில், ஆனால் சிறு வயதில் தாயும் மௌத்தானால் அந்த பிள்ளையுடைய கதி என்ன? இது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் எதிர்கால தலைவராக மாற்றுவதற்கு அல்லாஹ் செய்த திட்டங்கள். தாய் மௌத்தானால் சில உலமாக்கள் சக்கராத்திலே தாயுடைய மடியிலே இருந்து அழுததாகவும், ரெண்டு பேர் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் உம்மு ஐமனும் தான் அந்த இடத்துல கபரை தோன்றாங்க. இன்னும் சில உலமாக்கள் வியாபார கூட்டம் ஒன்று வந்ததாக கபரை தோண்டி தாயை அடக்கம் செய்கிறார். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த கபறுகளுடைய அடையாளங்கள் இருக்குதா? இன்னும் இருக்குது அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய கபருடைய அடையாளம் இன்னும் மதீனாவில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயிஃபிலே நபியோங்க பால் குடித்த பனூ சாத் இன்னும் இருக்குது. ஒரு மனிதருடைய வரலாறு என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முழு வரலாறையும் உங்களுக்கு பார்க்க முடியாது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழுதும் தாயுடைய கபர் அடக்கிவிட்டு உம்மு ஐமனும் அந்த நிலைமையை நீங்களும் நானும் தான் யோசிக்கும். நாங்கள் 6 வயதாக இருக்கும் பொழுது எங்களோட தகப்பனும் மௌத்தாகி தாயும் மௌத்தானா, எங்களுக்கு இப்போ யார் உதவி? நாங்கள் சாப்பாட்டை யோசிப்போம், ஸ்கூலை யோசிப்போம், எங்களுக்கு சமைச்சு தாரது யார், டீ ஊற்றி தாரது யார், உடுப்பு களி தாரது யார், எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தாரத்துக்கே வாப்பா இருந்தே நாங்கள் திருப்தி அடைகிறோம் இல்லை, எங்களுக்கு இன்னும் உழைச்சி தாரத்துக்கு வாப்பா இருக்கிறாரும் அதே எங்களுக்கு திருப்தி இல்லை. 6 வயதிலே வாப்பாவையும் உம்மாவையும் இழந்தால் அந்த பிள்ளையுடைய உணர்வு எவ்வாறு இருக்கு? எனக்கு யாரும் இல்லை உலகத்தில், எனக்கு யாரும் இல்லை உலகத்தில், இந்த உணர்வு வந்திருக்குமா இல்லையா? இதுதான் தேவையான உணர்வு சகோதரர்களே. நீங்கள் கபருக்கு போகும் பொழுது இதை உணர்வீர்கள், நான் உணரப்போகிறேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, என் மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, தட்ட தனிய நண்பர்களும் இல்லை என்ற உணர்வு எங்களுக்கு வரும் எப்பொழுது தெரியுமா? எங்களுடைய உடம்பை தூக்கி சந்தூக்கிலே வைத்ததோடு தான் அப்பொழுது வரும் எங்களுடைய உணர்வுகள் எல்லாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 6வது வயதில் எனக்கு யாரும் இல்லை, ஜனாசாவை அடக்கிவிட்டு மக்கா சென்றார்களா, உடனே வாப்பாவுடைய வாப்பா நபி அவர்களை பொறுப்பதற்கு வளர்ப்பதற்கு பாரம் எடுத்தார் அப்துல் முத்தலிப். 6 வயதிலிருந்து சகோதரர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 8 வயதும் 2 மாத காலமும் நபி அவர்களை வளர்த்தது அப்துல் முத்தலிப். அப்பா தான் வளர்த்தார். அப்பொழுது குறைஷிகளுடைய தலைவராக இருந்தவர் அப்பா காபாவுடைய நிழலிலே பேரனை வைத்து கொள்ளுவார், பக்கத்திலே பேரனை வைத்து வளர்த்தார் அப்பா. அடிக்கடி சொல்லுவார், இன்னபினி ஹாதா லஹு ஷனா, என்னுடைய இந்த பேர பிள்ளை எதிர்காலத்தின் ஒரு தலைவராக வருவான். அடிக்கடி சொல்லுவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 8 வயதாகும் பொழுது அவரும் மௌத்தாகிறார். வரலாறை படியுங்கள், புத்தகங்கள் இருக்கிறது, படித்து பாருங்கள், உணர்வு ஒன்று வரும். 8 வயதில் 3 பேரும் தொடர்ந்து வாப்பா உம்மா அப்பா,
அவர் மரணிக்கும் பொழுது தன்னுடைய மகன் அபூ தாலிபை அழைத்தார். அபூ தாலிபை அழைத்து சொன்னார், மகனே என்ற பிள்ளைய பாரமடு, கவனமாக வாழ என்ற பிள்ளைய. அவருடைய மரணத்தின் பொழுதுதான் அவருடைய ஜனாசா ஹுஜூனிலே அடக்கம் செய்யப்பட்டது. மக்காவிலே முஅல்லாவிலே நபி அவர்கள் அந்த ஜனாசாவிலே அழுது கொண்டு கலந்து கொண்டார்கள். 8 வயதிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வளர்த்தவர்தான் அபூ தாலிப். 8 வயதிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50 வயது வரை தன்னுடைய கண்காணிப்பில் வைத்திருந்தவர்தான் அபூ தாலிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 12 வயதாகிறது. அபூ தாலிப் சொல்றார், மகனே வியாபாரத்துக்கு போவோம். 12 வயதிலே தொழிலை கற்றுக் கொடுத்தார் அபூ தாலிப். வியாபாரத்துக்கு போவோம் என்று ஷாமுடைய ஒரு தலைநகரம் புஸ்ராவுக்கு அழைத்து செல்கிறார். அங்கு போன பொழுது அங்கு ஒரு கிறிஸ்தவ அறிஞர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்டு அடையாளம் கண்டார். எதிர்காலத்துடைய நபி இவர், புஹைரா என்ற கிறிஸ்தவ அறிஞர் நபி அவர்களை அடையாளம் கண்டு கேட்டார், இந்த பிள்ளையுடைய வாப்பா யார்? அபூ தாலிப் சொன்னார், நான் தான் வாப்பா. புஹைரா சொன்னார், இந்த பிள்ளையுடைய வாப்பா உயிரோடு இருக்க முடியாது. சொன்னார், வாப்பாவுடைய நானா? உடனே சொன்னார், இந்த பிள்ளைய ஊருக்கு எடுத்து போயிடுங்க, இதை கப்பால் எடுத்து சென்றீர்களாக இருந்தால் இந்த பிள்ளையை எல்லோருக்கும் தெரியும். இந்த தௌராத்திலே இஞ்சியிலே முழு புத்தகத்திலும் இந்த பிள்ளையுடைய வரலாறு இருக்கிறது, அடையாளத்தை கண்டுகொள்ளுவார்கள். உடனே அபூ தாலிப் மக்காவுக்கு பிள்ளையை அனுப்பிவிட்டார். அபூ தாலிபுக்கும் குடும்ப சுமை. அபூ தாலிபுடைய மனைவி தான் ஃபாத்திமா பின் அசத். அபூ தாலிபுடைய மனைவி ஃபாத்திமா பின் அசத் நபி அவர்களை வளர்த்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற ஜும்மாவிலும் சொன்னேன், நபி அவர்கள் நன்றியுடையவர்கள். நபி அவர்கள் வாழ்க்கையில் 5 பேருடைய கபருக்குள் தான் இறங்கினார்கள். எல்லார கபருக்கும் இறங்கல்ல நபி அவர்கள். 5 பேருடைய கபருக்குள் தான் நபி அவங்க இறங்கினார்கள். முதலாவது தன்னுடைய மனைவியுடைய கபர் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, அவ்வளோ நன்றியாக இருந்தார். 2வது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மாமியுடைய கபர் உம்மு ரூமான். 3வது இந்த ஃபாத்திமா பின்த் அசத். ஃபாத்திமா பின்த் அசதுடைய கபருக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி தன்னுடைய ஜுப்பாவை எடுத்து கஃபன் செஞ்சார். கொஞ்ச நேரம் கபருக்குள்ள தூங்கினார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வித்தியாசமா இருந்ததே இந்த கபர்ல. சொன்னாங்க, உம்மி பஅத உம்மி, என்னுடைய உம்மா மௌத்தானதுக்கு பிறகு என்னை வளர்த்த தாய், நான் கபரில் கொஞ்ச நேரம் இருந்தேன், அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டும் இந்த தாயை பாதுகாக்கும் என்ற வளர்த்த நன்றி இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாலிபுடைய பிள்ளைகள் தான் அலி, ஜாஃபர், அகீல், தாலிப், ஜுமானா, உம்முஹானி. இவ்வளோ பிள்ளைகளோட வாழ்க்கையை சமாளிக்கலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியாபாரத்துக்கு போய் பார்த்தாங்க, அங்கேயும் வியாபாரம் நடக்க இல்லை, என்ன தொழில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்க்க ஆரம்பித்தார். ஆடு மேய்க்கிற தொழில் இருக்குதே, அது சுன்னத் என்று சொல்லுவார்கள். ஆடு மேய்ப்பதால் உள்ளம் சுத்தமடையும். ஆடு மேய்த்தால் சமூகத்தை மேய்க்கலாம். அல்லாஹ் முழு நபிமார்களையும் ஆடு மேய்க்க வைத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருடம் ஆடு மேய்த்தார்கள். ஏன்? ஆட்டுக்கு அடிக்க எங்கேயாவது கம்பு இருக்குதா? ஆட்டுக்கு அடிக்கல, அடிச்சா செத்துரும் ஆடு. ஆடு சொல்லு கேட்குமா? நேரா போகுமா? ஆடு அங்கிட்டு ஓடும், இங்கிட்டு ஓடும், பொறுக்கோள். சமூகம் இப்படித்தான் என்பது அல்லாஹ் படித்து கொடுத்தான். ஆடு மேய்த்தா எங்க மேய்த்தாங்க? ஆடு கராரீத் என்ற மலையடிவாரங்களில் ஆடு மேய்த்தாங்க. ஆடுகளை மேய்ப்பாங்க, பால் கறப்பாங்க. அல்லாஹ் பழக்கிறான். ஒரு நபி, ஒரு தலைவர், இன்று வரை பேசுறோம் என்றால் 20 வயதை தாண்டியதோடு தான் திரும்ப வியாபாரத்துக்கு இறங்குறார். வாலிபம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வியாபாரத்துக்கு யார் சாமான் கொடுப்பது?
ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா உடைய அந்த காலத்துடைய ஒரு பெண், செல்வந்த பெண் ஹதீஜா. தன்னுடைய பணங்களை செல்வங்களை கொடுத்தாங்க, போங்க வியாபாரம் பண்ணு. ஹதீஜா எவ்வளோ அறிவான பெண்ணண்டா, வியாபாரத்துக்கு அனுப்பும் பொழுது தன்னுடைய அடிமை மைசராவையும் அனுப்புறாங்க, போங்க. மைசரா நபி அவர்களோட பிரயாணத்தில் குணத்தை பார்க்குற. ஏன்னா ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவோ அந்த காலத்தில் பலர் கல்யாணம் பேச தொடங்கிட்டாங்க. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா தேர்றாங்க ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளை. இப்போ மைசரா வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்து மைசராவுடைய நாக்கில் எப்பயும் ரசூலுல்லாஹ் கதை. உங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டேன்டா, அவரை பற்றி வீட்டில் கதப்பி, போகிற இடத்தெல்லாம் கதப்பி, உங்களுக்கு பிடிக்கணும், குணம் பிடிக்கணும். அதுவும் சகோதரர்களே, ஒரு மனிதனை அடையாளம் காண்றதுக்கு மூணு இடம் இருக்குது. சும்மா நம்பிடக்கூடாது எல்லாரையும், எல்லாரையும் நம்பிடக்கூடாது. எல்லாம் அழகாகத்தான் இருக்கும் வெளியான, உள்ளுக்கு தான் எல்லாம் புஷ், வெளியே அழகாக இருக்கும் எல்லாம். மூன்று இடம், முதலாவது பிரயாணம் பண்ணோம், அவரோட பிரயாணம் பண்ணுங்க, கஷ்டத்தை அவர் எடுத்துக்கொண்டு இலேச உங்களுக்கு தந்தா அவர் நல்லவர். நம்பி மருமகன் எடுங்க, நம்பி பழகுங்க, முதலாவது. இரண்டாவது, கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் செய்து பாருங்க, காசை கொடுத்து வியாபாரம் பண்ணி பாருங்க, நேரத்துக்கு எல்லாம் நடந்தா அவர் நல்லவர். மூன்றாவது, அவருடைய பக்கத்து வீட்டில் போய் வாழ்ந்து பாருங்க, பக்கத்து வீட்டில் போய் வாழ்ந்து பாருங்க, விளங்கும் அவர குணம். இந்த மூன்றும் பழகினாத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரயாணத்தில் மைசரா கண்டுட்டார். இப்போ வந்து புகழ்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 25 வயதாக ஆகுது. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா முடிவெடுத்தாங்க, இவரைத்தான் நான் கல்யாணம் முடிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 25 வயது, ஹதீஜாவுடைய 40வது வயது, அபு தாலிப் போன்ற, ஹம்சா போன்ற பெரியப்பாமார்கள் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமணத்தை நடத்தி வைச்சாங்க. சீராவுல ஆக முக்கிய ஒரு பாடம், கல்யாணம் 25 வயதில் முடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 25 தொடர்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றி, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை படித்து, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்களாக வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வாயாக. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை தருவாயாக. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவாயாக. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக சுவர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. والحمد لله رب العالمين.